நண்பர்களே இன்று நான் உங்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மந்திரத்தை வழங்கிய பூமியை பிரதிநிதித்துவம் செய்கின்றேன் இம் சம்போ மானசி ஜானதா இன்று இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த மந்திரம் மிகவும் முக்கியமானது மிகவும் பொருத்தமானது சங்கம் அதாவது ஒன்றாக செல்வோம் சம்பதத்துவம் அதாவது ஒருவரோடு ஒருவர் சந்தித்து உரையாடுவோம் சம் ஓ மானசி ஜானதாம் அதாவது எல்லோருடைய மனமும் ஒன்றுபட்டு இருக்கட்டும் நண்பர்களே நான் முதன் முதலில் காலநிலை உச்சி மாநாட்டிற்கு பாரிசுக்கு வந்தபோது என்னுடைய நோக்கம் உலகில் வழங்கப்படும் பல வாக்குறுதிகளுடன் ஒரு வாக்குறுதியை சேர்ப்பதாக இருக்கவில்லை மாறாக நான் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மீதான ஒரு அக்கறையுடன் வந்துள்ளேன் நான் எந்த பண்பாட்டின் பிரதிநிதியாக வந்தேன் என்றால் சர்வே பவந்து சுகினோ அதாவது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே என்னை பொறுத்தவரை பாரிஸில் நடந்த நிகழ்வு ஒரு உச்சி மாநாடு அல்ல அது ஒரு உணர்வு ஒரு அர்ப்பணிப்பு இந்தியா அந்த வாக்குறுதிகளை உலகிற்கு அளிக்கவில்லை ஆனால் அந்த வாக்குறுதிகளை நூத்தி இருபத்தி ஐந்து கோடி இந்தியர்கள் தங்களுக்குள் செய்து கொண்டனர் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா போன்ற வளரும் நாடு கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் முயற்சியில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமைக்காக இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நாடு பதினேழு சதவிகித அளவில் இருந்தாலும் அதன் உமிழ்வுகளின் பொறுப்பு ஐந்து சதவிகிதம் மட்டுமே உள்ளது இந்தியா தனது கடமையை நிறைவேற்றிவிட்டதை நிரூபிக்க எந்த வாய்ப்பையும் இன்று முழு உலகம் முழுமையுமே நம்புகிறது இந்தியா மட்டுமே பாரிஸ் உறுதிமொழியை கடிதம் மற்றும் உணர்வுடன் வழங்கியது நாங்கள் உறுதியுடன் கடினமாக உழைத்து முடிவுகளை காட்டுகின்றோம் நண்பர்களே இன்று நான் உங்கள் மத்தியில் உள்ள இந்த தருணத்தில் இந்தியாவின் சாதனைகளையும் கொண்டு வந்துள்ளேன் என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல எதிர்கால சந்ததியினருக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கான வாழ்த்துக்கள் இன்று இந்தியா நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் உலகில் நான்காவது இடத்தில் உள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்தியாவின் புதை படிவமற்ற எரிபொருளின் ஆற்றல் இருபத்தி ஐந்து மேலாக அதிகரித்துள்ளது எங்களது ஆற்றல் கலவை நாற்பது சதவீதத்தை எட்டியுள்ளது நண்பர்களே உலக மக்கள் தொகையை விட அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் இந்திய ரயில்வேயில் ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்கிறார்கள் இந்த மிகப்பெரிய ரயில்வே துறையானது வெளியேற்றும் உமிழ்வின் அளவை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜியமாக மாற்றும் இலக்கை நிர்ணயித்துள்ளது இந்த முயற்சி மட்டுமே ஆண்டுக்கு அறுபது மில்லியன் டன்கள் உமிழ்வை குறைக்க வழிவகுக்கும் இதேபோல எங்களின் மிகப்பெரிய எல்இடி பல்ப் பிரச்சாரம் ஆண்டுதோறும் நாற்பது மில்லியன் டன்கள் உமிழ்வை குறைக்கிறது இன்று இந்தியா வலுவான விருப்ப ஆற்றலுடன் இதுபோன்ற பல முயற்சிகளில் வேகமாக செயல்பட்டு வருகிறது இதனுடன் இந்தியா சர்வதேச அளவில் உலகத்துடன் ஒத்துழைப்பதற்கான நிறுவன தீர்வுகளையும் சூரிய சக்தியில் ஒரு புரட்சிகர நடவடிக்கையாக சர்வதேச சூரிய கூட்டணியை நாங்கள் தொடங்கினோம் காலநிலை மாற்றத்திற்கான பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பிற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி உள்ளோம் இது கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதற்கான உணர்ச்சி பூர்வமான மற்றும் முக்கியமான ஒரு முயற்சியாகும் நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பில் உங்கள் கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன் இன்று உலகம் அதை உணர்ந்திருக்கிறது காலநிலை மாற்றம் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியது என்பதாகும் நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு வார்த்தை இயக்கம் ஒன்றை முன்மொழிகின்றேன் இந்த ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை காலநிலை சூழலில் இந்த ஒரு வார்த்தை உலகின் அடிப்படை முயற்சியாக முடியும் இது ஒரு சொல் லைஃப் எல் ஐ எஃப் அதாவது சுற்று சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இன்றைய தேவையானது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டு பங்கேற்பு செயல்முறை முயற்சியின் மூலம் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறையை அதாவது லைஃபை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் இது சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கை முறையின் வெகுஜன இயக்கமாக மாறலாம் இன்றைய தேவையானது மனமற்ற மற்றும் அழிவுகரமான நுகர்வுக்கு பதிலாக மனமார்ந்த மற்றும் மனம் உவந்து உபயோகப்படுத்துதல் இந்த இயக்கம் ஒன்றிணைந்து அடையக்கூடிய இலக்குகளுக்கான துறைகள் மீன்பிடி தொழில் விவசாய தொழில் ஆரோக்கியம் உணவுத் தேர்வுகள் வீட்டு வசதி பேக்கேஜிங் விருந்தோம்பல் சுற்றுலா ஆடை வடிவமைப்பு ஃபேஷன் நீர் மேலாண்மை மற்றும் அநேக ஆற்றல் துறைகள் இது போன்ற பல்வேறு துறைகளில் புரட்சியை நம்மால் ஏற்படுத்த முடியும் இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உணர்வு தேர்வு செய்ய வேண்டும் உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான நகர மக்களின் இந்த தினசரி தேர்வுகள் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை பில்லியன் கணக்கான படிகள் முன்னெடுத்துச் செல்லும் நான் இதனை பொருளாதார அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் கடந்த நூற்றாண்டின் அனுபவங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அடிப்படையிலும் உருவாகும் ஒரு இயக்கமாகவே கருதுகிறேன் இந்த இயக்கம் உலகம் ஒரு குடும்பமாக தன்னை உணரும் பாதையை பொறுப்பு என்பதை உணர்வோம் ஒவ்வொருவரும் மனதளவில் ஒவ்வொருவரும் இது தங்களுடைய கடமை என்பதை உணர வேண்டும் நண்பர்களே பருவநிலை மாற்றம் ஏற்படுவதால் குறித்த உலகளாவிய மூளை சலவைக்கு மத்தியில் இந்தியாவின் சார்பாக இந்த சவாலை சமாளிக்க ஐந்து அமிர்த தத்துவ கூறுகளான பஞ்சாமிர்தத்தை முன்வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் புதை படிவமற்ற ஆற்றல் திறனை ஐநூறு ஜிகாவாட் வரை உயர்த்தக்கூடும் இரண்டாவதாக இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தனது ஐம்பது சதவிகித ஆற்றல் சேவைகளை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இருந்து பூர்த்தி செய்யும் மூன்றாவதாக இந்தியா இப்போதிலிருந்து இரண்டாயிரத்து முப்பது வரையிலான மொத்த கரியமில வாயு வெளியேற்றத்தில் ஒரு பில்லியன் டன்களை குறைக்க ஏற்பாடு செய் நான்காவதாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா தனது பொருளாதாரத்தின் கார்பன் தீவிரத்தை நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் கீழாக குறைக்கும் ஐந்தாவதாக இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியா நிகர பூஜ்ய இலக்கை அடையும் இந்த பஞ்சாமிரதங்கள் காலநிலை நடவடிக்கைக்கு இந்தியாவின் முன்னோடி இல்லாத பங்களிப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த உண்மையை நாம் அனைவரும் அறிவோம் காலநிலை நிதி தொடர்பாக இன்று வரை அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்யானவை நாம் அனைவரும் காலநிலை நடவடிக்கை குறித்து நமது லட்சியங்களை உயர்த்திக் கொண்டிருக்கும் வேளையில் காலநிலை நிதி குறித்த உலக லட்சியங்கள் பாரிஸ் ஒப்பந்தத்தின் போது இருந்த அளவிலேயே இருக்க முடியாது இன்று இந்தியா ஒரு புதிய அர்ப்பணிப்பு மற்றும் புதிய ஆற்றலுடன் முன்னேற்ற தீர்மானித்திருக்கும் இத்தகைய தருணத்தில் காலநிலை நிதி மற்றும் குறைந்த செலவில் காலநிலை தொழில்நுட்பங்களை மாற்றுவது மிகவும் அவசியமாகிறது இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் வளர்ச்சியடைந்த நாடுகள் விரைவில் ஒரு டிரில்லியன் டாலர் காலநிலை நிதியை வழங்கும் என்பதாகும் இன்றைய தேவையானது காலநிலை தணிப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நேரத்தில் காலநிலை நிதியையும் நாம் கண்காணிக்க வேண்டும் சரியான நீதி கிடைக்க தட்பவெப்பநிலை நிதியில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நாடுகளின் மேல் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் நண்பர்களே இன்று இந்தியா காலநிலை விஷயத்தில் மிகுந்த தைரியத்துடனும் மிகுந்த லட்சியத்துடனும் முன்னேறி வருகிறது இந்தியாவும் மற்ற அனைத்து வளரும் நாடுகளின் துன்பங்களை புரிந்து கொண்டு அவற்றை பகிர்ந்து கொள்கிறது அவர்களின் எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து வெளிப்படுத்தும் பல வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றம் அவற்றின் இருப்பை விட அதிகமாக உள்ளது இது மிகப்பெரிய இடர்பாடு உலகை காப்பாற்ற இன்று நாம் பெரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது இந்த நேரத்தில் இது காலத்தின் தேவை இது இந்த மன்றத்தின் அவசியத்தையும் நிரூபி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளாஸ்கோவில் எடுக்கப்படும் முடிவுகள் நமது வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வளமான வாழ்க்கையை பரிசாக கொடுக்கும் சபாநாயகர் ஐயா நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வளரும் நாடுகளின் குரலை உயர்த்துவதை நான் எனது கடமையாக கருதுகிறேன் அதனால்தான் நானும் அதில் கவனம் செலுத்தினேன் மீண்டும் ஒரு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்